நமக்குள் வாழ்வது எது? திருப்பியும் படிக்கிறேன். நமக்குள் வாழ்வது எது? நாமாக வாழ்வது எது? நாமே யார்? நானே யார்? பன்மையில கேட்டாலும் சரி, ஒருமையில கேட்டாலும் சரி, நாம யாரை பத்தி கேட்கிறோம்? நமக்குள்ன்ற வார்த்தைக்குள்ள எது அடங்கியிருக்கு? மனித சமுதாயம். நமக்குள் வாழ்வது அகந்தை பேய், நான் என்னும் அகந்தை பேய், அதுக்குன்னு உருவம் கிடையாது. அதனுடைய குழந்தை குட்டிகள்லாம் யாரு? நீங்க ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, இந்த சமுதாயத்துல நல்லா வசதியா மேன்மையா வாழ்ந்தாலும் சரி, இல்லாட்டி உங்க ஒப்பீனியன் இல்லை, இல்லை இல்லை எனக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கல அப்படின்னு நீங்க சொன்னாலும் சரி, அத்தனை உங்களுடைய நான்களும் அதனுடைய குழந்தை குட்டிகளான என்னை, என்னால், என்னோடு, என்னுடன், எனக்கு, என்னுடைய, என்னில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த உருவம் கொண்ட அகந்தை பேயை, அந்த கதாபாத்திரம் கொண்ட அந்த அகந்தை பேயை இப்படி மதிக்கிறாங்க, அவமதிக்கிறாங்க அப்படின்னுலாம் சொல்றதுதான் வந்து என்ன மதிக்கிறாங்க. என்னால வந்து இந்த தேசம் வாழுது அப்படின்னு ஒரு ராஜா நினைக்கிறதுல இருந்து எல்லாம் இதெல்லாம் லேசுப்பட்ட குழந்தை குட்டிகள் இல்லை. என்னை, என்னால், என்னோடு, என்னுடன், எனக்கு, என்னுடைய, எண்ணில், எல்லாம் பயங்கர பேய்கள். அதுக்கு மாட்டுக்கு அதுக்கு ஒரு பேய்கள். மொத்தமா இந்த அகந்தை பேய் கூட்டத்தை நிர்வாகம் பண்றது நான். அதனால இருந்து அந்த நமக்குள் வாழ்வது ஆக்சுவலா அகந்த. இத வந்து நன்றாக புடம் போட்டு உணர்ந்தவர் வந்து அவர் தான் ஞானி, ஞானமே ஞானி. அவர்கிட்ட என்ன இருக்கு? இத கடந்த ஆழ்ந்த உறக்க சுரூபம் போல இருக்கிற அச்சலமும் அமைதியும் மௌனமுமா அவர் இருக்காரு. பெரு உணர்வா அவர் இருந்துகிட்டு இருக்காரு. அவருக்கு இதெல்லாம் தெரியுது. அவர் எங்கேயோ சும்மா அப்படி ஆகாயத்திலேருந்து நம்ம வந்து பூமியை வந்து சேட்டலைட்லேருந்து போட்டோ பிடிச்சி வீடியோ பிடிச்சி அனுப்புறாங்க இல்லைங்களா, அத போல வந்து அவர் எல்லாத்தையும் கடந்துட்டார். பிரபஞ்சத்தையே கடந்துட்டார், தன்னுடைய நானையும் கடந்துட்டார், அதனுடைய குழந்தை குட்டிகளான என்னை குரூப்ல எல்லாத்தையும் கடந்துட்டார். என்னுடைய குரூப்பையும் கடந்து அவர் பார்க்கும்போது அவருக்கு என்ன தெரியுது? ஐயோ, இதுகிட்ட வந்து எல்லாரும் சிக்கிக்கிட்டு இருக்காங்களே, இவங்களை எப்படி பார்க்க வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக அவர் ஆழ்ந்த வரைக்கும் எல்லாருடைய அனுபவம், என்னுடைய வெறும் வாய் கூற்று இல்லை, நான் பேசுவதில்லை, இது உண்மை. ஸோ அதை பார்த்துட்டு அதுவாகவும் தான் இருக்கிறதையும் உணர்ந்துட்டு, ஞானமயமா அது இருக்கிறதையும் உணர்ந்துட்டு அவர் என்ன சொல்றாரு? உன்னோட உண்மையான நானுன்றது சுரூபம்பா, ஆழ்ந்த உறக்கம்பா, இது கிடையாதுப்பா. இந்த நானுன்னு உன் பேரையோ அந்த பேர்னால உண்டாகப்பட்ட கதாபாத்திரம் நல்லது கெட்டதுன்னு நினைக்கிறதோ, சுகம் துக்கம் நினைக்கிறதோ, மேன்மை கீழ்மைன்னு நினைக்கிறதோ, ஜெயிப்பு தோப்புன்னு நினைக்கிறதோ, இதெல்லாம் இந்த நானுடைய சேட்டப்பா. இதுவே வந்து ஆழ்ந்த உறக்கத்துல இல்லப்பா. மொத்தமா இதனுடைய என்னுடைய கூட்டமான அத்தனையும் சேர்த்து பிரபஞ்சத்தை தானே இது சொல்லுது, என்னை, என்னால், என்னோடு, என்னுடன், எனக்கு, என்னுடைய நெல், இது ரெண்டு கூட்டமும் இல்லை, இதுல இருந்து நீ ஜாகிரதையா விடுபடணும் அப்படின்ட்டு அவர் என்ன பண்றாரு? அதுக்கு என்ன வழியா இருக்க முடியும்? திருப்பி இந்த உலகத்துல போய் உங்க பொருளை போய், இது என்னுடைய பொருள் இல்லை, இது என்னுடைய சொத்து இல்லை, இவன் என்னுடைய மனைவி இல்லை, இவன் என்னுடைய கணவன் இல்லை அப்படின்னு அங்க துறக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. என்ன, அதெல்லாம் இங்க மாட்டிக்கிட்டோம், நம்ம புத்தியில மாட்டிக்கிட்டோம், மனத்துல மாட்டிக்கிட்டோம். ஸோ இந்த புத்தி மனமாக இருக்கிற இந்த நான்பாவ உணர்ச்சிகளை ஒரேடியா கடந்து உள்ள செல்றதுக்கு தான் தமிழ்நாட்டில் உள்ள கடன்னு வர சொல்லிட்டாங்க. அது ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்குன்றது ஞானிகள் அனைவருடைய நேரடியான அம்மயமாக இருத்தலே அவர்கள் வந்து உணர்ந்து அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுலேருந்து இப்போ என்ன சொல்றோம்? இந்த நமக்குள் இப்பொழுது வாழ்வது, விழிப்பு நிலையாக வருவது, கனவு நிலையாக வருவது, மொத்தம் மூணு நிலை தானே, அவ்வளோதானே மனுஷன். இதுதானே 79 கோடி மக்கள்கிட்டே நடக்குது. சாப்ட்வேரை ஃபுல்லாக பிரித்து போட்டாங்க. இது இந்த இதுக்குள்ள இருக்கிறது, நமக்குள் வாழ்பவனாக இருப்பதுன்றது அகந்த பேய், நான்பாவம். அது ஆழ்ந்த உறக்கத்தில் கூட இல்லை, அதுகிட்ட உஷாரா இரு. இது அகந்த பேய் தான் வாழுது. அதனால இதற்கு தொடர்புடையது நம்ம அகந்தை என்றால் என்னன்னு ஒரு வீடியோவும் கொடுத்துருக்கோம். அதை உடனடியாக எடுத்து அதையும் போட்டு பாருங்க, இதையும் அதையும் மேட்ச் பண்ணி பாருங்க, கூர்ந்து கூர்ந்து கேளுங்க. உங்களை தான் புடம் போடணும். உங்களை புடம் போட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த உலகத்துல, இந்த வாழ்க்கைக்கு, இந்த ஜென்மத்துக்கு தேவையானது அத்தனையும் கூட நல்லா நடந்துகிட்டே இருக்கும். தைரியமா பண்ணுங்க. அவ்வளவே, நமக்குள் வாழ்வது அகந்தை பேய் என்கின்ற நான் பாவம் இப்பொழுது. ஆனால் நீங்க உள்ள இருக்கிற ஆழ்ந்த பொருளை தேடி உணர்ந்து அதுக்குள்ள
சும்மா இருந்து சொரூபமாக சொல்லற நின்றீர்களானால் அந்த மெய்ப்பொருளை நீங்கள் ஆகி விடுவீர்கள், அந்த கடவுளாகவே நீங்கள் ஆகி விடுவீர்கள். அதனால இந்த வாழ்க்கை வந்து எப்படி போகணுமோ அப்படி போகும், அவ்வளவுதான். அதனால வாழ்க்கை இழக்கப்படாது, அதுக்கு பயப்படவும் வேண்டாம், தைரியமாக பண்ணுங்கள். இவ்வளவுதான். சின்ன குழந்தைகள் வந்து 10-14 வயசு வரைக்கும் அரை மணி நேரம் காத்தால, நைட்டு 1/2 மணி நேரம் படுக்க போறதுக்கு முன்னாடி, பெரியவர்கள் எல்லாம் 1 மணி நேரம், 24/7 இந்த அகந்த பேய அதை ஹேண்டில் பண்ண வேண்டாம். அது பார்த்துக்கிட்டு இதுதான் அகந்தன்னு நீங்க எஸ்டாப்ளிஷ் ஆகதே அது ஓடி போறதுக்கு தயாராகிடும். ஏன்னா அது வாழ முடியாது, சரிங்களா? அந்த பார்வை பேர் தான், வெறுமை நிக்கிற பார்வை பேர் தான் விசார பார்வை. அகந்தை என்றால் என்ன? வீடியோவும் சேர்த்து பாருங்க, அவ்வளவே. பிடிச்சுக்கிறேன்.